பொதுவாக 16 வயசு இருக்கிற பசங்க 11வதோ இல்லை 12வதோ ஏதோ ஒரு ஸ்கூலில் படிச்சிட்ருப்பாங்க. அதே 16 வயசில் சினிமாவில் நடித்து பணம் சம்பாதிக்க ஆரம்பித்த நடிகைகள் யாருன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அன்சிகா முதல்ல நடித்த படம் தெலுங்கு படமான தேசமுட்ரு. இந்த படத்தில் நடிக்கும்போது அவங்க வயசு 16. அதுக்கு முன்னாடி சில படத்தில் குழந்தை நட்சத்திரமாகவும் நடிச்சிருக்காங்க. நடிகை லக்ஷ்மி மேனன் தன்னோட 15வது வயசில் ரகுவந்தே ஸ்வந்தம் ரசியா அப்படின்ற மலையாள படத்தில் நடிச்சிருக்காங்க. அவங்க முதல்லாக நடித்த தமிழ் படம் சுந்தரபாண்டியன். அப்போது அவங்க வயசு 16. நடிகை இனியா தன்னோட 13வது வயசில் முதல் படமான ரெயின் ரெயின் கம்மகின் படம் நடித்தாங்க. நடிகை ரேஷ்மி கௌதம் தன்னுடைய முதல் தெலுங்கு படமான ஹோலி படத்தில் தன்னோட 15வது வயசில் நடிச்சிருக்காங்க. நடிகை சுனேனா தன்னோட முதல் படத்தில் நடிக்கும்போது அவங்க வயசு 16. அந்த படம் தெலுங்கு படமான குமார் வர்சஸ் குமாரி. நடிகை மீனா குழந்தை நட்சத்திரமாக பல படங்களில் நடிச்சிருந்தாலும் அவங்க ஹீரோயினாக நடித்த முதல் படம் ஒரு புதிய காதல் அப்படின்ற தமிழ் படம். அதே டைமில் அவங்க நடித்த தெலுங்கு படம் நவயுகம், அப்போது அவங்களுக்கு வயசு 14. நடிகை அசின் முதலாக நடித்த மலையாள படம் நரேந்திர மகான் ஜெயகாந்தன் வாகா. அதே மாதிரி ரம்யா நம்பிசன் முதல்ல நடித்த படமும் இதுதான், அப்போ அவங்களுக்கு வயசு 16. நடிகை ரம்யா கிருஷ்ணன் தன்னோட 13வது வயசில் முதலாக நடித்த படம் நேரம் புலம்போல் அப்படின்ற மலையாள படம். ஆனால் இந்த படம் தள்ளி போனதுனால அவங்களோட முதல் படமாக வெளிவந்தது வெள்ளை மனசு அப்படின்ற தமிழ் படம். நடிகை சந்தியா தன்னோட முதல் படமான காதல் படத்தில் நடிக்கும்போது அவங்க வயசு 16. நடிகை லைலா தன்னோட முதல் படமான துஷ்மான் துனியாக்கா அப்படின்ற ஹிந்தி படத்தில் தன்னோட 16 வயசில் நடிச்சிருக்காங்க. நடிகர் விஜயகுமாரோட மகள் பிரீதா தன்னோட 15வது வயதில் சந்திப்போமா படத்தில் நடிக்க ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி அவங்க தங்கச்சி ஸ்ரீதேவி விஜயகுமார் தன்னோட 16வது வயசில் காதல் வைரஸ் படத்தில் நடிச்சிருந்தாங்க. நடிகை ரம்பா நடித்த முதல் படம் ஆ ஒக்கட்டி ஆடு அப்படின்ற தெலுங்கு படம். இந்த படத்தில் நடிக்கும்போது அவங்க வயசு 16. நடிகை பாவனா தன்னோட 16 வயசில் நம்மல் அப்படின்ற மலையாள படத்தில் நடிச்சிருக்காங்க. நடிகை ஜெனிலியா தன்னோட 16வது வயசில் அவங்களோட முதல் ஹிந்தி படமான துஹி மேரி காசம் அப்படின்ற படத்தில் நடிச்சிருக்காங்க. அதே வயசில் அவங்க தமிழ் படம் பாய்ஸ். நடிகை பூர்ணா தன்னுடைய 15வது வயசில் முதல் மலையாள படமான மஞ்சு போலரு பெண்குட்டி படத்தில் நடிச்சிருக்காங்க. நடிகை அம்பிகா தன்னோட 16வது வயசில் அவங்களோட முதல் மலையாள படமான சீதா அப்படின்ற படத்தில் நடிச்சிருந்தாங்க. அந்த படத்தோட ரிலீஸ் தள்ளி போனதுனால அதே வயசில் அவங்க நடித்த நீலா தமாரா அப்படின்ற படம் முன்னாடியே ரிலீஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி அவங்களோட தங்கச்சி ராதா தன்னோட 16வது வயசில் அலைகள் ஓய்வதில்லை படத்தில் நடிச்சிருந்தாங்க. நடிகை ராதாவோட மகள் துளசி நாயர் தன்னுடைய 16வது வயசில் அவங்களோட முதல் படமான கடல் படத்தில் நடிச்சிருந்தாங்க. நடிகை நளினி தன்னுடைய 13வது வயசில் அவங்களோட முதல் படமான ரகுபதி ராகவ ராஜாராம் அப்படின்ற தமிழ் படத்தில் நடிச்சிருந்தாங்க. நடிகை ராதிகா தன்னோட முதல் படமான கிழக்கே போகும் ரயில் படத்தில் நடிக்கும்போது அவங்க வயசு 15. நடிகை குஷ்பு தன்னுடைய முதல் ஹிந்தி படமான ஜானு படத்தில் நடிக்கும்போது அவங்க வயசு 15. முதல் தமிழ் படமான தர்மத்தின் தலைவன் படத்தில் நடிக்கும்போது அவங்க வயசு 18. நடிகை ஸ்ரீதேவி குழந்தை நட்சத்திரமாக பல படங்களில் நடிச்சிருந்தாலும் அவங்க ஹீரோயினாக நடித்த படம் 3 முடிச்சு. இந்த படத்தில் நடிக்கும்போது அவங்க வயசு 13. நடிகை த்ரிஷா தன்னுடைய முதல் படமான ஜோடி படத்தில் சிம்ரன் கூட சப்போர்ட்டிங் ரோலில் நடிச்சிருப்பாங்க, அப்போது அவங்க வயசு 16. அவங்க ஹீரோயினாக நடித்த முதல் படம் மௌனம் பேசியதே, அப்போது அவங்களுக்கு வயசு 19. நடிகை தமன்னா முதலாக நடித்த படம் ஹிந்தி படமான சான்சா ரோஷன் சென்றா. அந்த படத்தில் நடிக்கும்போது அவங்க வயசு 15. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்க மறக்காமல் பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.